கிறிஸ்தவ ஜீவிய பாதையில் இழப்பு வரும், நிறைய இழக்கணும். சகையும் எல்லாத்தையும் இழக்க தயாராகிட்டான். வீட்டுக்கு ரட்சிப்பு தான் வேணும்னா, சொத்துக்களை இழக்க ரெடி, வித்து ஏழைகளுக்கு கொடுக்க ரெடினா, கர்த்தர் இன்னைக்கு உன் வீட்டில் ரட்சிப்புன்னு சொல்லிட்டார். ரட்சிப்புக்காக எதையும் இழக்கலாம். இழந்தவர்களை எவனும் தரித்திர ஆனதில்லை. சொல்லுங்க, கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை. ராஜ்ய மேன்மைக்காய் நஷ்டம் அணு கஷ்டப்பட்டதில்லை. பாருங்க, எத்தனை வருஷத்துக்கு முந்தைய உள்ள பாட்டு சும்மா உள்ளே கிடக்கும். இந்த பாட்டு உங்களுக்குள்ளே கிடந்தாலே முறுமுறுக்க மாட்டீங்க. சிலுவை இன்னும் சுமப்பீங்க. இன்னொரு பாரத்தை இந்த 2018 சுமப்பாரா, நம்ம மேலே அவர் சுமத்துவாரா, இன்னொரு பாரத்தை சுமத்துவார்னு அதையும் சுமக்க நான் தயாராக இருக்கிறேன். 68 சங்கீதம் 19 வசனம் சொல்லுகிறது, நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. தெரிஞ்சுக்கிடு, என்னாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. அந்த பாரம் நல்ல பாரம். சுமக்கிறதுக்கு உடம்பு பலன் தேவையே கிடையாது, மூல அறிவு தேவையே கிடையாது, அனுபவமும் தேவையே கிடையாது. ஒரே பலன் தான், கைத்தட்டி துதிங்க, பரிசுத்தாவியின் பலன். என்ன பலன் நமக்கு வேணும்? பரிசுத்தாவி. அதான் புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய். அந்த புது பலன் இன்னொரு சுமையை சுமக்கிறதுக்கு நமக்கு தேவன் பலனை கொடுப்பார். தேவனுடைய வீட்டை ஒருத்தன் பிடிச்சுக்கிட்டான்னா அவனை பற்றி நான் பயப்பட தேவையில்லை. தேவனுடைய வீட்டை ஒருத்தன் பிடிய விட்டுட்டான்னா, ஐயையோ விழுந்துட்டானே, என் மனசை வாடி போகும். இது என்ன பாஸ்டர், வெறும் தேவனுடைய வீட்டில் அவ்வளோ பெரிய மதிப்பு இருக்கான்னா, அந்த மதிப்பு உனக்கு தெரியாததுனால தான் நீ இப்படி இருக்க. தேவனுடைய வீட்டினுடைய மகிழ்ச்சி, அதில் இருக்கிற தெய்வீகம், அதில் இருக்கிற சமாதானம், நீ எத்த பெரிய சுமையை சுமந்தாலும் வலிக்காது. அல்லேலூயா. தேவனுடைய வீட்டில் இருக்கும் பொழுது உன் தோளில் அத்தனை சிலுவை சுமந்தாலும் வலிக்காது. ஏன்னா இங்கே திரும்புகிற இடமெல்லாம் விசுவாசியில் சிலுவை சுமந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்க சிலுவைகளை பார்க்கும்போது உன் சிலுவை கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது, அதனால் உனக்கு வழியே தெரியாது. சர்ச்சுக்கு வராமல் எங்கேயா தனியாக நின்னேன்னா உன் சிலுவை உனக்கு பெருசாக தெரியும். இந்த சபையில் வந்து பார்த்தீங்கன்னா சில ஆட்கள் படுற கஷ்டமெல்லாம் பார்க்கும்போது நம்ம பரவாயில்ல, நமக்கு சிலுவை சின்ன சிலுவை தான் கொடுத்துருக்காருன்னு தான் தெரியும். ஆனால் விசுவாசியில் கொஞ்சம் பேர் நீங்கள் சுமக்கிற சிலுவை என்னோ பெரிய சிலுவையாக இருக்குது. அதை நீங்கள் தான் சுமக்க முடியும், என்னால் கூட சுமக்க முடியாது. நீங்கள் அதை சுமக்கிறதுக்கு உங்களுக்கு பரிசுத்தாவியான ஒரு பலனை கொடுக்கிறார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.